வீடியோ பார்த்துட்டு இருக்க ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பெரிய வணக்கம். ஸோ எஜுகேஷன் அப்டேட்லாம் தொடர்ந்து வேணும்னா, உண்மையான தகவல் வேணும்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ப்ரூஃப் உங்களுக்கு போய்கிட்டே இருக்கும். 297 பசங்க, எக்ஸாக்டாக தெரியும்னா 297 பசங்க உச்ச நீதிமன்றத்துக்கு வந்து லெட்டர் எழுதி அனுப்பியிருக்காங்க பொதுத் தேர்வை வந்து ரத்து பண்ணணும் அப்படின்ட்டு. சிபிஎஸ்சி பசங்க பண்ணால் நமக்கு என்ன ப்ரோனா, கண்டிப்பாக சிபிஎஸ்சிக்கே ரத்து பண்ணாங்கன்னா நமக்கும் கண்டிப்பாக பண்ணுவாங்க. அவங்க சொல்கிற ஒவ்வொரு காரணமும் நல்லா நடுமணையில் நச்சுன்னு வைக்கிற மாதிரி இருக்குது. ஸோ எல்லா காரணமும் நான் லைனாக சொல்லிட்டு வரேன். ஃபஸ்ட்டு காரணம் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, பசங்க சொந்த ஊரில் இருக்க எக்ஸாம் எழுத வரும்போது கோவிடை வந்து அவங்களுடைய ஊருக்கு வர சான்சஸ் இருக்குது. 18 வயசு மேலே இருக்கிற பசங்களுக்கு வந்து வேக்சின்ஸ் கிடையாது அப்படின்ற ஒரு ரீசனை சொல்கிறாங்க. லாஸ்ட் வருஷம் பண்ண மாதிரி இந்த வாட்டியுமே நீதிமன்றம் பண்ணலாம் அப்படின்றதுமே சொல்கிறாங்க. இன்னொரு முக்கியமான ஒரு வேலிடான ஒரு ரீசனும் சொல்கிறாங்க. நிறைய ஸ்கூல்ஸ் வந்து இப்போ வந்து அந்த ஸ்கூல்ஸ் எல்லாம் கொரோனா பேஷண்ட்ஸ் வந்து இருக்காங்க, இது எல்லாமே எதுவுமே சேஃப்டி இல்லாததுனால ப்ளீஸ் ரத்து பண்ணுங்கள் அப்படின்ட்டு 297 பசங்க. ஸோ கண்டிப்பாக ஒரு நல்ல சான்ஸ் இருக்குது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ ஸோ மச் காய்ஸ். தேங்க்யூ டாட்.